உங்களுக்கு இருக்கிற இறக்கம் உங்க மகளுக்கு இல்ல சார். ப்ரமோஷன் பத்தி போய் கேட்டு போடா வெளியேன்னுட்டாங்க. உங்க ப்ரமோஷன்ல என்ன தகராறு? ஏகப்பட்ட தகராறு. ஐ சீ. கழுதை ஏதோ லஞ்சம் வாங்கிட்டேனா அதுக்காக என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க. எனக்கு ஜூனியர் கோபிநாத் அவனை போய் ஹெட்கிளாஸ் பண்ணிருக்காங்க. நானும் தான் யானை மேல போறவங்கிட்ட சுண்ணாம்பு கேக்குற மாதிரி வந்து போற எல்லா கலெக்டர் கிட்டையும் என் ப்ரமோஷனை பத்தி கேக்குறேன். கிடைக்கலையே. அந்த கோபிநாத் உங்க உத்தியோக உயர்வுக்கு இடைஞ்சலா இருந்திருக்கான் இல்ல? ஆமா கழுத, நான் சொல்ற கழுதைக்கு அர்த்தமே இல்ல சார். அடிக்கடி சொல்லுவேன் அந்த கோபிநாத் சீட்ல உங்களை உட்காந்து வைக்கணும். ஆமா சார், அவன் ரொம்ப கெட்டவன் சார். அது எனக்கு தெரியும். இப்ப அனுபவிக்கிறான் சார். முக்கியமான ஆபீஸ் ஃபைல ஒண்ணு தொலைச்சிட்டு மாட்டிட்டு இருக்கான். ஃபைல தொலைச்சிட்டானா? ஆமா சார், அந்த ஃபைல் மட்டும் தொலைஞ்சு போச்சுன்னா ஆபீஸுக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். ஆமா சார், அது வச்சுட்டேன். புகை ஆரம்பிச்சிடுச்சு. அந்த 1 பாயிண்ட வச்சே மிஸ்டர் ஏவன் என்ன அந்த நாற்காலியில உட்கார வைக்கிறதா இருந்தா என்ன வேணாலும் சரி, நான் சொல்றபடியெல்லாம் நீங்க கேட்கணும். காத்துக்கிட்டு இருக்கேன். எஸ் கலெக்டரோட பிஏ பேசுறேன். வாட்? யாரு? ஹெட்லார் கோபிநாத் அப்படி செஞ்சா சொல்றீங்க? என்னால நம்ப முடியலையே. நீங்க யார் சார்? என்ன பேர சொல்ல மாட்டீங்களா? தவறான செய்தியை கொடுத்து என்ன சங்கடப்படுத்தாதீங்க சார். நடவடிக்கை எடுக்க. மிஸ்டர் கோபிநாத், உங்களை நான் சோதனை போடணும். சோதனையா? எதுக்காக? காரணம் இருக்கு சார். இருக்க முடியாது சார், நான் இந்த கலெக்டர் ஆபீஸ்ல ஹெட் கிளர்க். அது அவருக்கு தெரியும். என்னுடைய அனுமதியின் பேர்ல தான் இன்ஸ்பெக்டர் இங்க வந்திருக்காரு. உங்களை சோதனை போட. நான் என்ன தவறு செய்தேன்னு எனக்கு தெரிஞ்சா சோதனை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சொல்லப்படும். நான் இந்த ஆபீஸ்ல ஒரு பொறுப்புள்ள ஊழியர். அதை விட அதிக பொறுப்புள்ளவன் தான் இருக்கலாம். ஆனா என்ன சோதனை போடுறதுக்கு நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். இந்த எதிர்ப்பை நான் எதிர்பார்த்தேன். அதனாலதான் போலீஸ் வர வச்சு. What's going on here? மேடம், ஹெட்லார் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய போன் கால் அவர் உடனே சோதனை போட்டோம். உங்ககிட்ட போன்ல பேசினது யாரு? அதுதான் தெரியும். எனோனிமஸ் போன் கால் வச்சுக்கிட்டு ஆக்ஷன் எடுக்கிறீங்க. அவசர நிலையில் உத்தேசித்தான் ஆபீசன். That's all right. என்னுடைய அனுமதி இல்லாம போலீஸ் ஏன் வர வச்சீங்க? மேடம், லஞ்சம் வாங்கிய குற்றத்தை நிரூபிக்கணும்னா கையங்களுமா பிடிச்சோம். அதனாலதான் ஆபீசன். நம்ம ஹெட் கிளார்க்னுடைய பொசிஷனையும் கௌரவத்தையும் வச்சு பார்க்கும்போது நீங்க எடுத்த முடிவு அவசரமானது. அவர் கௌரவமானவரா இல்ல நான் எடுத்த முடிவு அவசரமானதாங்கிறது சோதனைக்கு அப்புறம் தான் தெரியும் மேடம். All right. நீங்க அவரை சோதனை போடலாம். மேடம், நீங்களுமா என்ன சந்தேகிக்கிறீங்க? என்ன சோதனை போடுறதுக்கு நீங்களுமா சம்மதிக்கிறீங்க? அந்த 5000 ரூபாய் மிஸ்டர் கோபிநாத், இவ்வளவு பெரிய தொகை உங்க டிபன் பாக்ஸ்ல இருந்தது. நீ என்ன விளக்கம் சொல்ல போறீ? அது என்னுடைய பணம் இல்லைங்கிறத தவிர நான் வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. ஃபைல் தானாம போனதுனால எந்த கம்பெனி பயனடையுமோ அந்த கம்பெனியுடைய விசிட்டிங் கார்டு உங்க போர்ட் பாக்கெட்ல இருக்க வேண்டிய காரணம். அதே கேள்வியை தான் நான் என்னையே கேட்டுட்டு. அப்போ எந்த கேள்விக்குமே சரியான பதில் உங்ககிட்ட கிடையாது. மேடம், சம்பந்தப்பட்டவங்க இவர்கிட்ட பேசியிருக்காங்க. இவர் கோர்ட் பாக்கெட்ல இருந்து கிடைச்ச விசிட்டிங் கார்டை அத்தாட்சி சக்திக்கு மீறின பணம். சந்தேகப்படுற விதத்துல இவர் கொண்டு போன முறையிலிருந்தே இது லஞ்சம் வாங்கின பணம் நல்லா தெரியும். இதிலிருந்தே இவர் பைல குறைக்கல, 5000 ரூபாய் பணத்துக்காக இவர் பைல டெஸ்ட்ராய் பண்ணிருக்காரு. இன்ஸ்பெக்டர் ஆஃப்
ஆபீஸ் முறப்படி நான் இவர் மேல நடவடிக்கை எடுத்துக்கறேன் இது சம்பந்தமா போலீஸோட உதவி தேவைப்பட்டா நானே ரிப்போர்ட் அனுப்புறேன் இப்போ நீங்க போகலாம் थैंक यू மேடம் மிஸ்டர் பியர் கம் டு மை ரூம் நம்ம ஹெட் கிளார்க் லஞ்சம் வாங்கிருப்பாருன்னு நீங்களும் நம்புறீங்களா சாதாரணமா 7 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருக்கவர் இன்னைக்கு அவசர அவசரமா 5 மணிக்கு வீட்டு கிளம்பி இருக்கார் அதை நாம கவனிக்க வேண்டியதா இருக்கு இப்போ நாம என்ன செய்யணும் அவரை உடனே வேலைய விட்டு தற்காலிகமா நிறுத்தியாகணும் எப்படியாவது அவரை தண்டிச்சே தீரணும்ங்கற ஒரே நோக்கத்துல இருக்கீங்க இல்லையா நோ மேடம் அதுதான் ப்ரோசிஜர் ஆல் ரைட் அவரை வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க உத்தரவை டைப் பண்ணி என் கையெழுத்துக்கு அனுப்புங்க இன்னிலிருந்து நீங்க வேலையில இருந்து நிறுத்தப்பட்டிருக்கீங்க வசப்பட்டு கோபத்துல கலெக்டர் பேரை சொல்லிட்டீங்க அதுக்காக கண்டபடி அவர் கத்திட்டு போறாரு அவர் கடக்குறார் விடுங்க ஐயா எந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலும் கோபப்படாதவன் அவன் ஒருத்தன் தான் நீங்க அங்கேயே முறையிட்டு இருக்க வாங்க வீட்டுல விட்டுட்டு போ வாங்க அவருக்கு என் கையாலேயே வேலை நீக்க உத்தரவு கொடுக்கவா நான் கலெக்டரானே அவர் எல்லார் முன்னாலேயும் அவமானப்படுறத பார்க்க வாப்பா நான் இந்த ஊருக்கு வந்தேன் சாப்டர் க்ளோஸ் ஜானகி அத்தியாயம் சீக்கிரமாவே முடிஞ்சு அப்பா நான் எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க மை டியர் ஜானகி யூ ஆர் ஹைலி சென்டிமெண்டல் அபவுட் இட் அனாவசியமா உணர்ச்சி வசப்பட்டு பேசுற கலெக்டர் ஸ்தானத்துக்குரிய கடமையைத்தான் நீ செய்திருக்க என்ன எதுக்காக கலெக்டர் ஆக்குனீங்க ஏன் சிரிக்கிறீங்க நடந்ததையெல்லாம் நினைச்சு பார்த்தேன் சிரிப்பு வந்துச்சு ஏணி மாதிரி இருந்து எல்லாரையும் மேல மேல ஏத்தி விட்டுகிட்டு இருந்த ஏழவாத்தியாரான நான் என் மகளையும் ஏணி மேல ஏத்தி விட்டேன் ஏமாளியா இல்லாம நானும் கூடவே மேல வந்துட்டேன் மேல வந்து நின்று அப்ப என்ன பார்த்து சிரிச்சவங்களை இப்ப நான் பார்த்து ஏப்பா பழி வாங்குற மனோபாவத்திலேயே பேசுறீங்க இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல் இத எனக்கு எத்தனை தடவை நீங்க சொல்லி கொடுத்திருப்பீங்க அப்படின்னா திருக்குறள்ப்பா திருக்குறள் ஓ என்னப்பா எல்லாத்தையுமே மறந்துட்ட மாதிரி பேசுறீங்க எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் கவனத்துல இருக்கு என்னது ஜானகி கதை ஆரம்பத்துல அவன் எப்படி இருந்தான் நீ எப்படி இருந்த தெரியுமா அவன் பெரிய கோடாவும் பக்கத்துல நீ சின்ன கோடாவும் இருந்த நான் என்ன செஞ்சேன் தெரியுமா இந்த சின்ன கோட்டை பெருசாக்கிட்டேன் அந்த கோடு சின்னதாயிருச்சு அன்னைக்கு உயர்ந்து நின்னவனை இன்னைக்கு ஒண்ணும் இல்லாதவனாக்கி விட்டேன் Thank you.
வாங்க 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 உட்காருங்க ஐயா உங்க சேர்ல என்ன தற்காலிகமா உட்காந்து வச்சிருக்காங்க சங்கடத்தோட தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் இதுல என்னங்க சங்கடம் நான் சம்பளம் வாங்கி போறானே சம்பளம் வாங்க நீங்க வரணுமா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வீட்ல கொண்டாந்து கொடுத்துるபனே அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்களா முழு சம்பளம் வாங்கும் போதே மூணு நாலு பேருக்கு விட்டு போடு அரை சம்பளத்தை வாங்கிட்டு போய் நான் யாருக்குன்னு கணக்கு தீக்க போறேன் அதானே புரிய ஐயா இருட்டு நிரந்தரமானது இல்ல வெளிச்சத்தை கண்ட உடனே ஓடத்தான் போகுது கர்த்தருடைய கருணையில எல்லாம் நல்லபடியா முடியும் இருங்க சம்பளத்தை கொண்டாட சொல்றேன் பாத்தியாடா இந்த கணக்குனடா இவ்வளவு சீக்கிரம் போட்டுட்ட கணக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா ஒரு பரிசுல கணக்கு எத்தனை மாத்திரை வாங்கியிருக்க 92 உனக்கு எனக்கு 29 மார்க் நான் கணக்குல வீக் 29 மார்க் ஓடி வந்து
நீங்க